ஆதிபுருஷ்ங்கிற படம் ஒரு சீட் இல்லை, தியேட்டரில் இருக்கக்கூடிய எல்லா சீட்டுமே அனுமனுக்காக தான் காலியாக இருக்குது. ஏன்னா பார்க்குறதுக்கு தான் மக்களே வரலையே. ராமனுக்கு பூணல் போட்டு விட்டீங்க, ஓகே. ராவணனுக்கும் பூணல் போட்டு விட்டு அளவு பார்த்துருக்கீங்களே ஆதிபுருஷில். இனிமே ராவணனும் எங்காலுப்பா எங்காலுப்பான்னு மக்கள் கடந்து போராட்டத்தில் ஈடுபடணும் போல. துர்பாக்கியமான சூழ்நிலை தான் போங்க. தியேட்டருக்குள்ள மக்கள் இல்லாததுனால குரங்கே நேராக வந்து படம் பார்க்கறதுக்கெல்லாம் வந்திருக்கான் வட இந்திய மாநிலங்களில். நிஜமாவே குரங்கு வந்துச்சா இல்லை அந்த குரங்கு வாடகைக்காக எடுத்து வரப்பட்ட குரங்கான்னு போலீஸார் தான் விசாரிச்சு சொல்லணும். உண்மையிலேயே ராமாயணத்தில் ராவணன் சீதையை தூக்கிட்டு போயிட்டாராம். ஆனால் ராவணனோட பொண்ணு தான் சீதைன்னு ஒரு வரலாறு சொல்லுது. எது உண்மை? ஆதிபுருஷ் மூவி ரிவ்யூ. இது பிரசாத் சிக்னேச்சர். ₹600 கோடி பட்ஜெட்டில் ரொம்ப பிரம்மாண்டமாக எடுக்கிறேங்கிற பேரில் ஃபஸ்ட்டு வெளியான டீசரே ரொம்ப மொக்கையான ஒரு டீசராக தான் வந்தது ஆதிபுருஷ் அப்படிங்கிற படத்தில். இந்த படத்தில் உள்ள என்ட்ராயி போய் படம் பார்க்கும்போது கண்ணாடியெல்லாம் கொடுத்து அனுப்பிச்சாங்க. என்னடான்னு உள்ளே போய் பார்த்தா அது வந்து 3D எஃபெக்ட் உள்ள படமாக. உள்ளே போய் பேரெலாம் போடும்போதெல்லாம் எல்லாம் வந்து பக்கத்து பக்கத்தில் வந்து தெரிஞ்சு ரொம்ப நல்லா இருக்கிற மாதிரி இருந்தது. போக 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 இந்த ராமாயணத்தில் இவங்க சொல்லப்பட்டதாக காட்டப்படக்கூடிய விடயங்கள் எல்லாமே, ராமாயணத்தை நிறையா பேர் எழுதியிருக்காங்க, வால்மீகி எழுதியிருக்காரு, இந்த பக்கம் கம்பர் எழுதியிருக்காரு, அதுக்கப்புறம் ஜெயினர்கள் எழுதியிருக்காங்க, இப்படி ஏகப்பட்ட ராமாயணங்கள் ஊர் முழுவதும் நிறையா சுற்றிக்கிட்டு இருக்கு. சில பேர் இதை கதையும்பாங்க, சில பேர் வந்து இதை வரலாறும்பாங்க, சில பேர் அதை இதிகாசம்பாங்க. இந்த ரெண்டுக்கும் மூணுக்குமே வெவ்வேறு கருத்துக்கள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போது இந்த படம் ரிலீஸ் ஆகிருக்கே இது வந்து வர்றதுக்கு முன்னாடியே ஏகப்பட்ட பரபரப்பான விஷயங்கள்லாம் பேசப்பட்டது. படத்தினுடைய இயக்குனராக இருக்கக்கூடிய ஓம் ராவத், எனக்கு சீட்டு கொடுக்காட்டியும் பரவாயில்ல, அனுமன் உட்கார்றதுக்கு ஒவ்வொரு தியேட்டர்லையுமே சீட்டு கொடுக்கணும்னு சொல்லிட்டு உட்காந்து அழுது கண்ணீர் வடித்த காட்சிகள்லாம் வந்து அந்த படத்தினுடைய ரிலீஸ் அந்த அதுக்கு முன்னாடியே வந்து மீட்டிங்லாம் போட்டப்போ வந்து பார்த்து பேசிச்சா பேசினாங்க. சரி, அதெல்லாம் வந்து மக்கள் வந்து ரசித்தாங்க. சரி, அப்போ நிஜமாகவே சீட்லாம் ஒதுக்கிடுவாங்களான்னு பார்த்தா, இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நிறையா தியேட்டர்களில் ஆதிபுருஷ் படம் வந்து படு சக்கப்பட்டு ஓடப்போகுது போல் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தா, நான் கூட வந்து சரி டிக்கெட்டு புக் பண்ணாமல் விட்டோமே, நேராக போனால் டிக்கெட்டு கிடைக்குமோ என்னமோ தெரியலையேன்னு சொல்லிட்டு அவசர அவசரமாக போய் க்யூ நிறையா க்யூ நிற்கும் போல் அப்படின்னு நினச்சி பார்த்தா ஒரு ஈ காக்கா கூட இல்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் வந்து டிக்கெட்டை வாங்கிட்டு உள்ளே போய் உட்காந்து படத்தை பார்க்கலான்னு பார்த்தா, திடுதுப்புன்னு வந்து ராமனுக்கு பூணல் போட்டு விட்டாங்க, ஓகே. ராவணனுக்கும் பூணலை போட்டு விட்டு காமிச்சாங்க பாருங்க. அதுவும் நம்ம சைத் அலிகானுக்கு பூணல் போட்டு விட்டு அவரை அழகு பார்த்துருக்காங்க. இப்படி வந்து ராமாயணத்தில் ராவணனும் பூணல் போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட வந்து என்ன மாதிரியான விழிப்புணர்வு ஏற்படுத்த நினைக்கிறாரு டைரக்டர் ஓம் ராவத் அப்படின்னு தெரியல. அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து இந்த படத்தின் மூலிமா பெரிய அளவில் ட்ரெண்ட் ஆவார் அப்படின்னு பார்த்தா, இந்த படத்துல சீதை அப்படிங்கிற கேரக்டர்னு நினச்சா அந்த கீர்த்தி சனோனுங்கிற பொண்ணு வந்து ரொம்ப ஃபெமிலியராக மாறி போயிட்டாங்க. இந்த சீதைங்கிற கதாபாத்திரம் கிடச்சதுக்கே எனக்கு பெரிய அளவில் பாக்கியம் அப்படின்லாம் சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தா திருப்பதிக்கு போய் வந்து சாமி கும்பிட்றதுக்குன்னு சொல்லி போகும்போது ஓம் ராவத் திடுதுப்புன்னு வந்து அந்த பொண்ணை பிடிச்சி கட்டி பிடிச்சிட்டார். இப்படிப்பட்ட நிகழ்வுகள்லாம் வந்து நடந்துக்கிட்டு இருக்குது. வந்து சீதை கதாபாத்திரத்துக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, அப்படிப்பட்ட நடிக்கக்கூடியவங்களை கோயில் வாசல்லையே வச்சு கட்டி பிடிச்சி விட்டார் இவர் அப்படின்னு சொல்லிட்டு அது வேற வந்து பயங்கரமாக சோசியல் மீடியாவில் ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்துச்சு. இப்போது இந்த அனுமன் அப்படிங்கிற கேரக்டர் இருக்குல்ல, அந்த கேரக்டரில் நடித்த ஒருத்தரை பற்றி பேச்சு வந்து வைரலாக சுற்றிக்கிட்டு இருக்கு. அவர் பேர் வந்து தேவ் தத்தா நாகே அப்படிங்கிறாங்க. இவர் வந்து சாதாரணமாகவே இவர் நிறையா படங்களில் நடிச்சிருக்காராம், ஆனால் அவருக்கு இன்ன வரைக்கும் ஹிட்டு கொடுத்ததில்லை. அனுமன் அப்படிங்கிற கேரக்டரில் நடித்த அவர் வந்து ஆசாகுபாகான உடல் அமைப்பு கொண்டவர். பிரபாசை விட சூப்பராக வந்து அவருடைய உடல் கட்டமைப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி இது ஃப்ரேமில் பார்க்க முடியுது. ஆள் வந்து பார்த்திங்கன்னா நிஜமாவே 8 அடி ஹைட்டில் இருப்பார் போல். நல்லா ஜிம்முக்கெலாம் வந்து புல்லட்டில் தான் போவாராம், புல்லட்டு விரும்பியாக அவர். வட இந்திய மாநிலங்களில் அதிகமாக ரசிக்கப்படக்கூடிய ஒரு நபராக இன்றைக்கி மாறியிருக்கார். உண்மையிலே அவருடைய நடிப்பு அப்படிங்கிறது படத்தில் நல்லாயிருக்கு. அதே நேரத்தில் பிரபாசினுடைய நடிப்பு அப்படிங்கிறது அவருக்கு ஒரே ரியாக்ஷன் தான் பிரபாஸ் சைட்லேருந்து கொடுக்குற மாதிரியான ஃபீல் இருக்குது. பிரபாசனுடைய நடிப்புக்கு தீனி போடக்கூடிய வகையில் அவரை வெறுமனா வந்து அவருடைய உடல் அமைப்புக்காகவும் ஏற்கனவே வரலாற்று படங்களில் நடிச்சிருக்காரு அப்படிங்கிறதுனாலையும் மட்டுமே
அவரை வந்து இந்த ராமன் அப்படிங்கிற கேரக்டரில் வந்து நடிக்க வச்சுருக்கிறதா பார்க்கப்படுது. ஒரு நல்ல ஒரு நடிகருக்கு தீனி போடக்கூடிய வகையிலான காட்சி அமைப்புகள் வைக்கப்பட்டிருக்கா அப்படின்னு கேட்டால் அது கொஞ்சம் சுவாரஸ்யத்தில் கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது. பின்னணி இசையை பொறுத்தளவில் சைத் அலிகானுக்கு வில்லனுக்கான எஃபெக்ட் வந்து கொடுத்துருக்காங்க, அதாவது ராவணனுக்கான வில்லனாக சித்தரிச்சிருக்காங்க. அந்த எஃபெக்டும் ராமனுக்கு கொடுக்கக்கூடிய எஃபெக்டும் வந்து நல்லாயிருக்கு. நிறையா ரசிகர்கள் வந்து தியேட்டரை விட்டு வெளியில் வரும்போது இனிமேல் வந்து பேர் என்ன ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சொல்லுவோமே, அதுபடி மெதுவாக சொல்லிக்கிட்டு இருந்த இடத்துல இன்னைக்கு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக சொல்கிற மாதிரி ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம்னு சொல்லிட்டு கத்திட்டு போகக்கூடிய சூழல்லாம் வந்து காணப்பட்டுச்சு. இதெல்லாம் வந்து பார்க்கும்போது தமிழ்நாட்டில் வந்து என்னடா அது வித்தியாசமான கதைக்களமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தியேட்டருக்கு வந்ததே மொத்தம் வந்து 150 சீட் இருந்தது. அதில் நான் வெளியில் வரும்போது புக்காக இருந்தது மொத்தமே. எங்கள் என்னோட நான் போய் பார்த்த தியேட்டரில் வந்து 40-50 பேர் தான் பார்த்துருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து படத்தினுடைய ரிவ்யூவை மற்ற இடங்களில் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய தியேட்டர்ஸில் எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம விசாரிப்போம்ல, அந்த வகையில் வந்து கேட்டு பார்த்தப்போ நிறையா தியேட்டர்களில் முன்பதிவு அப்படிங்கிறது இந்த ஆதிபுருஷ் அப்படிங்கிற படத்துக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம ஊர்லெலாம் வந்து இந்த அம்மன் படம்லாம் வந்து இடையில வந்தது இல்லையா, அந்த பாளையத்தம்மன் படம், அதுக்கப்புறம் அம்மன்னே ஒரு படம் வந்தது. அப்போலாம் வந்து தியேட்டர்களில் வந்து நேரடியாக போய் மக்கள் பார்ப்பாங்க. இன்றைக்கி தான் யூடியூப்பில் அப்புறம் ஃபோன் வச்சே வந்து டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கிறாங்க, நெட்ஃப்ளிக்ஸில் பார்த்துக்கிறாங்க. அப்போலாம் தியேட்டரில் போய் பார்க்கும்போது அம்மன் படம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே உட்காந்து சாமியாடக்கூடிய மக்கள் இருக்காங்க. அந்த மாதிரி வட இந்தியாவில் இருக்கக்கூடிய தியேட்டர்ஸில் வந்து ஏதோ ஒரு குரங்கை வாடகைக்கு எடுத்து தியேட்டருக்குள்ளே விட்டாங்கன்னு நினைக்கிறேன். அது வந்து பார்த்திங்கன்னா அனுமனே வந்து தியேட்டரில் வந்து படம் பார்க்க வந்துட்டாருன்னு சொல்லிட்டு அதை வந்து ட்ரோல் பண்ணி ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்காங்க. அந்த வீடியோ கூட வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, ரொம்ப காமெடியாக இருந்தது. அதை பார்த்துட்டு வந்து அனுமான் சொல்லிட்டு கற்றுக்கின நிகழ்வுகள்லாம் இருந்தது. சரி, படத்தில் வேற என்ன சுவாரஸ்யமான நிகழ்வுகள்லாம் எதுவும் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, படம் வந்து நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு கேட்டால் ஒரு முழுமையான ஒரு ராமாயணத்தை பார்த்த ஒரு திருப்தி வந்து இல்லை. குறிப்பாக வந்து காட்சி அமைப்புகளில் வந்து வெளிநாட்டு படங்களை, அதாவது ஹாலிவுட் படங்களை வந்து பார்த்து காப்பி அடிக்கக்கூடிய முயற்சியை எடுத்திருக்காங்க. வட இந்தியாவில் இருக்கக்கூடிய நடக்கக்கூடிய நிகழ்வுகளாக தான் காமிச்சிருக்காங்க. இலங்கையில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து கருப்பினத்தவர்கள் கருப்பாக இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு விடயம். மணிரத்னம் படங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வட இந்தியாவில் இருக்கக்கூடியவங்க வெள்ளையாக இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இங்கே இந்த படத்தில் வந்து இருக்கக்கூடிய எல்லாருமே சிகப்பாக இருக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. ஸோ அது ஒரு வித்தியாசமான ஒரு நடைமுறையாக பார்க்கப்பட்டுச்சு. அது மட்டும் இல்லாமல் படத்தில் வந்து ராவணனுடைய கோட்டை அந்த சிகரியா மாதிரியான செட்டப்பெல்லாம் கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஆனால் பார்க்க வந்து ரொம்ப ஒரு காமெடியாக ஒரு தியேட்டர் எஃபெக்டில் நல்லா இவ்வளோ 3D எஃபெக்ட்லாம் வந்து பெரிய லெவலில் பண்ணியிருக்கலாம், ஆனால் அதில் குறைபாடுகளும் நிறையா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா, 5 மொழிகளில் இந்த படம் எடுத்திருக்காங்க. தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் ஹிந்தி உள்ளிட்ட மொழிகளில் எடுத்திருக்காங்க. இதில் டப்பிங் பண்ணும்போது வந்து அந்த வீணை மீட்டு இசைக்கக்கூடிய அந்த ராவணன் வந்து யாழ் மீட்டி வந்து இசைப்பாங்க இல்லையா, அந்த காட்சியில் வந்து அவர் உச்சரிக்கக்கூடிய அந்த மொழிக்கும் அந்த டப்பிங் பண்ண விதத்துக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி இருந்தது. ரெண்டாவது நிறையா மொத்தம் 3 காட்சிகள் நினைக்கிறேன், அந்த 3 காட்சிகளையுமே 3D எஃபெக்ட் வந்து ஒர்க் அவுட் ஆகாமல் இருந்தது. ஒரு 3D எஃபெக்ட்டுக்கு வந்து விழுகிற மாதிரி காமிக்கும் போது அடிக்கிறது மட்டும் இருந்தது, அந்த விழுகிறத காமிக்காமல் சில இடங்கள் இருந்தது. அதே மாதிரி ஒரு இடத்துல பறக்கிற மாதிரி காமிக்கிறாங்க அப்படின்னா ஸ்டார்டிங் மட்டும் வந்து இருந்தது, அதுக்கப்புறம் அதோட முடிவு வந்து இல்லை. இதை வந்து சரியாக எனக்கு சொல்ல தெரியுதா என்னென்னு தெரியல, நீங்கள் படம் பார்க்கும்போது உங்களால் புரிஞ்சுக்க முடியும். 3D எஃபெக்ட் வந்து இன்கம்ப்ளீட்டாக இருக்குது. ஒரு காட்சிக்கும் இன்னொரு காட்சிக்கும் இடையில வந்து இன்கம்ப்ளீட் சென்ஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரியான திரையில் பார்க்கும்போது இருக்குது. ஒரு விஷுவல் ட்ரீட்டாக அந்த படம் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்த நேரத்தில் அந்த மாதிரியான ஃபீல்லாம் எதுவும் இல்லை. ஓம் ராவத் நிறைய இடத்துல சறுக்கியிருக்காரு. எப்படி கீர்த்தி சனோன் அப்படிங்கிட்ட கேரக்டர்கிட்ட அவர் போய் திருப்பதியில் சறுக்குனாரோ அதே மாதிரி படத்தில் நிறைய இடங்களில் அவரும் சறுக்கி விழுந்திருக்காரு. அதுக்கப்புறம் அனுமனுக்கான இருக்கைகள் வந்து ஒதுக்கணும்னு சொல்லிட்டு ஓம் ராவத் ஏற்கனவே சொல்லியிருந்தார். வட இந்தியாவில் இருக்கக்கூடிய நிறையா இடங்க தியேட்டர்கள்லாம் அதுக்கான ஏற்பாடுகள்லாம் செஞ்சுருந்தாங்க. குறிப்பாக வட இந்தியாவில் இந்த படம் எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்கும்போது மூவி ரிவ்யூ கொடுத்த ஒரு ரசிகரை வந்து அவர் படம் நல்லா இல்லை அப்படின்னு சொன்ன ஒரே காரணத்துக்காக அவரை தியேட்டர் வாசல்லையே வச்சு அடிச்சிருக்காங்க சங்கிகள். இப்படி தொடர்ந்து சங்கிகளுடைய அட்டகாசம் வட இந்திய மாநிலங்களில் தன்னுடைய கருத்துக்களை கூட பதிவு செய்ய முடியாத நிலைமையில் இருக்குது. ஆனால் தமிழ்நாட்டில் பொறுத்தளவில் நிறையா தியேட்டர்களில் வந்து இப்போ நான் பார்த்த தியேட்டர்கள்லாம் அனுமனுக்கு சீட்லாம் வந்து போடலை, துண்டு போட்டு அந்த மாதிரிலாம் ஏற்பாடெலாம் பண்ணல. ஏன்னா எங்கே வேணாலும் அனுமன் வந்து உட்காந்துக்கலாங்கிற மாதிரி எல்லா இடமுமே காலியாக தான் இருந்தது. நம்மளே வந்து ஒரு நம்பர் கொடுத்தாங்க அப்படின்னா அந்த இடத்துல உட்காராமல் நமக்கு பிடிச்ச இடத்துல போய் உட்கார மாதிரி தான் இருந்தது. ஏன்னா
தியேட்டரே காலியாக இருக்குல்ல, அப்போ எங்கேனாலும் போய் உட்காந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சுச்சுவேஷன் தான் இருந்தது. ஸோ இப்படிப்பட்ட நிலை தான் வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தியேட்டர்களில். ஏன்டா அந்த படத்தை எடுத்தோம் அப்படின்னு சொல்லி வருத்தப்படக்கூடிய ப்ரொடியூசர்ஸ் தான் அதிகமாக இருக்காங்க, தியேட்டர் ஓனர்ஸ். அதுக்கப்புறம் ராவணனுக்கு பூணூல் போட்டு, நிஜமாகவே இந்த ஜெயின் ராமாயணாவில் சொல்லப்பட்ட விடயங்கள் ஆகட்டும், இவங்க காமிச்ச விடயங்கள் ஆகட்டும், டோட்டலாக மாறுபட்டு நிற்கிது. ராமாயணங்கிறது பொதுவான ஒரு கதை அப்படிங்கிறது, ராவணன் வந்து சீதையை கடத்திட்டு போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரியான விடயம் தான் சொல்லுவாங்க. ஆனால் ஜெயின் ராமாயணத்தில் சொல்லப்பட்ட விஷயங்கள் அப்படிங்கிறது, சீதை வந்து ராவணனோட பொண்ணு அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரியான செவிவழி செய்திகளை தழுவி ஜெயின் ராமாயணம் நம்ம படித்த விஷயத்தில் ஏற்கனவே நம்ம பிரசாத் சிக்னேச்சரில் சொல்லியிருக்கோம், இதுதான் உண்மையான நிகழ்வு அப்படின்னு சொல்கிறாங்க. வரலாற்றை திருச்சி எப்படி சங்கிகள் வந்து தொடர்ந்து மாற்றுவாங்களோ அதே மாதிரி மாற்றப்பட்ட விடயம்தான் ராமாயண காலத்திலையும் வந்து நடந்திருக்கு. ராவணனோட பொண்ணு தான் சீதை அப்படிங்கிற ஒரு விடயத்தை சொல்கிறாங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, ராமனை விட ராவணன் வந்து வலிமையானவர், ரெண்டு பேரும் போட்டிக்கு போகும்போது தன்னுடைய பொண்ணு தான் அது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு 16 ஹைட்டில் இருந்த உடனே ராமன் வந்து ஹைட் வந்து 8 தான். ஸோ இவங்க வந்து 16 இருக்கும்போது அசுரனாக இருக்கக்கூடிய ராவணனும் அதே ஹைட்டுக்கு தான் இருக்கார். அப்போது தன்னோட பொண்ணு தான் வந்து சீதை அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அந்த போட்டியிலேயே கலந்துக்காமல் வெளியேறினவர் தான் ராவணர். அதுக்கப்புறம் தான் அந்த போட்டியில் வெற்றி பெற்று சீதையை மனம் பிடிக்கிறாரு ராமர். இப்படி தான் வரலாறு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு அசுர குலத்தில் சேர்ந்த ஒரு பொண்ணை வந்து அயோத்திக்கு இளவரசி ஆக்கக்கூடாது, மகாராணி ஆக்கக்கூடாதுங்கிறதுனால தசரதன் அவங்களோட ஃபேமிலி செஞ்ச முயற்சினால், விஸ்வாமித்திரர் செய்த முயற்சியால் 14 காட்டுக்கு அனுப்பப்படுறாங்க. அந்த காட்டுக்கு அனுப்பும்போது தான் ரெண்டு பேரும் கூடி குழந்தை பெற்றுக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கூடவே லட்சுமணனையும் அனுப்பிவிடுறாங்க. இப்படிப்பட்ட நிகழ்வுலாம் வந்து வரலாற்றில் நடந்ததாக சொல்லுவாங்க. அதை தாண்டி வந்து இந்த பக்கம் வட இந்தியா பக்கத்தில் இருந்து நம்ம தென்னிந்தியா பக்கம் வந்த, காட்டு பக்கம் வந்த, 14 வனவாசம் வந்த ராவணனையும் ராமனோட சேர்ந்து வந்த சீதையை வந்து பார்த்ததுக்கப்புறம் தான் ராவணன் என்னுடைய வீட்டுக்கு வாமா, நம்ம வீடை வந்து பார்க்க வரலான்னு சொல்லிட்டு ராமன் வெளியில் போயிருந்த நேரத்தில் தான் வந்து இவங்க வந்து தன்னுடைய புஷ்பரக விமானத்தில் கூட்டிகிட்டு போய் இலங்கையை வந்து காட்சிப்படுத்துறதுக்காக போனாங்க. இது கிடப்பட்ட கேப்பில் சூர்பனகைக்கும் ராமனுக்கும் இடையில நடந்த சந்திப்பு, இதை தவறாக புரிஞ்சுக்கிட்டு லட்சுமணன் வந்து டைரெக்டாக சூர்பனகையை வந்து மூக்க அறுத்த நிகழ்வு, இதுக்கப்புறம் வந்து பழி வாங்கக்கூடிய நடவடிக்கையாக தங்கைக்காக வந்து போர் கூடிய ராவணன், கடைசி வர ராவணனுடைய பொண்ணு சீதை அப்படிங்கிறது தன்னுடைய குடும்பத்தாருக்கும் உலகுக்கும் சொல்லாமலேயே மருமகனை கடைசியில் காப்பாற்ற வேண்டிய சூழ்நிலை வந்தப்போ தன்னுடைய உயிரை மாச்சு ராவணன் இறந்து போனா அப்படிங்கிறது தான் வரலாற சொல்றது ஜெயின் ராமாயணம். இப்படிப்பட்ட நிகழ்வுகளும் இருக்குது. இதில் வண்டமர்குள்ளி அவர்களுடைய கொடுத்த சாபம் சில கதைகள்லாம் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ராவணன் வந்து ஏன் ராமனை வந்து உயிரோடு விட்டான் அப்படிங்கிறதுக்கும் சில காரணங்கள் சொல்கிறாங்க. ராமன் வந்து அசாத்தியமான ஒரு வீரன் அப்படின்லாம் வந்து எடுத்துக்க முடியாது, ராவணனை விட குறைவான ஒரு வீரன் அப்படின்னு சொல்ல முடியாது. ரெண்டு பேருக்கும் ஈக்குவல் பவர் இருந்திருக்கலாம், ஆனால் மருமகனும் மாமனாருக்கு இடையில் சண்டை இருக்கக்கூடாதுங்கிறதுனால உண்மை தெரியாததுனால ராமன் ராவணனை கொலை செய்கிறாரு, அதை அனுமதிக்கிறாரு ராவணன் அப்படிங்கிற மாதிரியான வரலாறு தான் ஜெயின் ராமாயணம் அப்படிங்கிற புத்தகத்தில் சொல்லப்படுது. இவ்வளவு விடயங்களையும் மறைச்சு இந்த மாதிரியான துணிவுள்ள உண்மையான நிகழ்வுகளை படமாக எடுக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து தமிழ்நாட்டிலையும் இந்திய சினிமாவிலையும் இப்போதைக்கு இல்லை. நாளைய வரலாறு மாற்றியமைக்கப்படும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் அன்னைக்கு தைரியமான சில டைரக்டர்ஸ் வந்து இந்த ஜெயின் ராமாயணாவை பறித்து ராமனுடைய பொண்ணு தான் சீதை அப்படிங்கிறத எடுக்கக்கூடிய நாட்களும் விரைந்து வருங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. இப்போ இந்த படத்தில் நிறை குறைகளை பற்றி பேசியாச்சு. ப்ளஸ்ஸான விஷயம், அனுமன் அந்த கேரக்டர்னு நடித்த அந்த பர்சன், பிரபாசன்னு நடிக்க வச்சிருக்கலாம், சீதையாக நடித்த அந்த பொண்ணு அவங்களுடைய கேரக்டரை சரியாக பண்ணியிருக்காங்க, வில்லன் கேரக்டரில் சைத் அலி கான் அவரும் மிரட்டி எடுத்திருக்காரு, பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து ரெண்டு பேருக்குமே ஈக்குவலாக கொடுத்துருக்காங்க, பாடல் காட்சிகளும் காட்சி அமைப்புகளும் ஓரளவு நல்லா இருக்குது, 3D எஃபெக்ட் வந்து இன்னும் நல்லா பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற ஃபீல் வந்து கொடுத்துருக்காங்க. தியேட்டரை விட்டு வெளியில் வரும்போது ஒரு பழைய காலத்தில் இருக்கக்கூடிய படங்களை வந்து பார்த்த ஃபீல் இருக்கா அப்படின்னு கேட்டால் இல்லை, அது வந்து ஒரு வரலாறை பார்த்த ஃபீல் இல்லை. ஒரு ஹாலிவுட் படத்தில் வந்து அங்கங்கே வந்து பொம்மை படங்கள் பார்த்த ஒரு காட்சிப்படுத்தியிருப்பாங்கள்ல, அந்த மாதிரியான ஃபீல் தான் வருது. ஒட்டு மொத்தமாக ஓம் ராவத் வந்து மொக்கையான படத்தை எடுத்து யாரையோ திருப்திப்படுத்துறதுக்காக இந்த படத்தை வந்து அவர் எடுத்திருக்காரு அப்படிங்கிறது தான் நம்முடைய புரிதலாக இருக்குது. இந்த ஆதி புரூஸ் அப்படிங்கிற படத்துக்கு புரூஸ் அப்படின்னு ஏன் பேர் வச்சாங்கன்னு தெரில, ஆதினா என்னன்னு தெரியும், ஆதி அந்தம் அப்படிங்கிற வார்த்தை தெரியும், புரூஸ் அப்படின்னா என்னன்னு தெரில. அதுக்கான விளக்கம் வந்து யாராவது கொடுத்தாங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் தெரிஞ்சுன்னா நீங்கள் சொல்லுங்கள், எனக்கு நெசமாகவே அர்த்தம் தெரியல.
மொத்தத்தில் அந்த ஆதி புருஷ் அப்படிங்கிற புருஷ் அந்த படம் வந்து ஒரு தேவையில்லாத ஆணி, தேவையில்லாத குப்பையாக தான் தியேட்டர்களில் சும்மா கொட்டி கிடக்குங்கிறது தான் நம்முடைய மூவி ரிவ்யூவாக இருக்குது. என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.